ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ஷைன் ஃபார் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா, கிரண் டெம்ப்ளா சக்ஸஸ்ஃபுல் விமன். ஈவன் 45 வயசில் கூட பாடி பில்டிங் சாம்பியனாக இருந்திருக்காங்க, நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்ன் இன் ஹைதராபாத், கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைங்களுக்கு தயாராக இருந்து அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எம்என்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு அந்த 33 அந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்னால ஒரு தலையில் கிளாட் ஆகிருந்துச்சி, பிளட் கிளாட்டு. அதுலேருந்து அவங்க மீண்டு வந்து 37 ஏஜில் தான் வந்து ஃபிட்னஸ் கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து யோகா செஷன் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஜிம் வந்து 7 மந்த்ஸை ஜாயின் பண்ணி அதில் ட்ரெயின் ஆகி 24 kgs வந்து 7 மந்த்ஸில் அவங்க வந்து எடையை குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் அவங்க 6 packs வந்து பாடி பில்டிங்கு, என்னோட உடம்பை வந்து அந்த பாடி பில்டிங் நல்லா தயார் பண்ணி நல்லா அவங்க வந்து மென்னுக்கு ஈக்குவலாக ஒரு உமன் வந்து சக்ஸஸாக அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நிறையா செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோச்சராக ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருந்திருக்காங்க. இப்போ தெலுங்கில் பார்த்திங்கன்னா பாகுபலி ஹீரோ வந்து பிரபாஸ், ராஜமௌலி, ராம் சரண், அப்புறம் நம்ம சூர்யா, தமனா, சில் அனுஷ்கா செட்டி இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருந்திருக்காங்க. அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபிட்னஸ் பாடி பில்டிங்லாம் வந்து நிறையா கலந்துக்கிட்டு அதில் நிறையா வந்து வின் ஆகியிருக்காங்க. 15 years ஆஃப் அந்த ஃபிட்னஸ் லைஃப்பில் வந்து அவங்க சேலஞ்சிங்காக நல்லா ட்ரெயின் ஆகி நல்லா டெவலப் ஆகி நல்ல ரிசல்ட் வந்து மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விமன் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு விமன் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 30 ஏஜ் ஆனாலே பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவை ஆஸ் யூஷுவலாக நம்ம இருந்தாலே பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஃபேமிலியெல்லாம் இதிலே ஓடிடும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட சக்ஸஸ் கேரியர் அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை க்ரியேட் பண்ணி சக்ஸஸ் லைஃப்பில் நல்லா சக்ஸஸாக வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த உலகத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேடி வந்து இன்னும் 45 வயசு முக்கியம் இல்லைங்க, நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சா அந்த வயசு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த 45 வயசுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க பாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ட்ரிம்மாக ஃபிட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பெண்களாக ஒரு நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. அவங்க நமக்கு வந்து நல்லா எடுத்துக்காட்டாக ஒரு லேடியாக இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேட்டிங்லாம் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனாலே அவள் தான் லைஃப் அப்படின்னு நினைக்காமல் இவங்களை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டு இன்னும் நமக்கு ஏஜ் போனாலுமே சரி பரவாயில்ல, நம்மளால் முடியும், நம்மளால் இன்னும் நல்லா சாதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வில் பவரோட லைஃப்பில் வந்து இயங்குறதா வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விமனாக வந்து இப்படி ஒரு மென்னிக்கு ஈக்குவலாக பாடி பில்டிங்கில் வந்து சாம்பியனாக இருக்காங்கன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. உண்மையாகவே அவங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் அவங்களோட டெடிக்கேஷன், அவங்க சின்சியாரிட்டி, அதெல்லாமே நான் அவங்க காரணம். ஸோ இதை நம்ம பார்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வந்து நீங்கள் குழந்தைங்கள பெருசான ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க திறமையை வந்து நம்ம ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி நம்மளாலேயும் முடியும், ஏதாவது நம்ம லைஃப்பில் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து உதாரணமாகவும் இவங்க இருக்காங்க. நம்மளும் அதை பார்த்து நம்ம லைஃப்பில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நம்மளும் இந்த மாதிரி டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம செலவு பண்ணி நம்ம ஒரு நல்ல விஷயம் நல்ல நாலேஜை கெயின் பண்ணி அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஃபீலில் திறமையோ அதில் வந்து நல்லா டெவலப் ஆகி லைஃப்பில் வரதான் உமன்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லா உமன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ சாதிக்கும்னு நினச்சா எந்த வயசில் வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிரண் டெம்ப்ளா வந்து எடுத்துக்காட்டாக இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.